ஸ்ரீலங்கா பொதுஜன பிரதமுலவின் பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ நீண்ட நாட்களின் பின் தன்னுடைய முக புத்தகத்தின் ஊடாக நேரலையில் நேயர்களுடன் கலந்துரையாடினார் நாமல் ராஜபக்ஷவின் குறித்த நேரலையை பார்வையிட்ட இணையவாசிகள் தமது ஆதங்கத்தை வெளிப்படுத்தும் முகமாக நாமல் ராஜபக்சவை திட்டி நாட்டை நாசம் பண்ணியவர்களுக்கு ஆழ்ந்த இரங்கல்கள் ஆழ்ந்த அனுதாபங்கள் ஆழ்ந்த இரங்கல்கள் என பல்வேறு கருத்துக்களை தெரிவித்துள்ளனர் குறித்த கருத்துக்களை பார்வையிட்டவாறு பேச நாமல் ராஜபக்ஷ அதில் ஒரு சிலரின் கேள்விகளுக்கும் பதிலளித்தார் இந்த நிலையில் நாமல் ராஜபக்ஷவின் சகோதரரான ரோஹித ராஜபக்ச அனுப்பிய ராக்கெட்டுக்கு என்ன ஆனது என ஒரு கேள்வி நேரலையில் எழுப்பப்பட்டது அதற்கு பதிலளித்த நாமல் ராஜபக்ஷ அந்த ராக்கெட் தொடர்பாக கண்டி மாவட்டத்தில் உள்ள அது தொடர்பான நிறுவனத்திற்கு சென்றால் முழு விவரங்களையும் தெரிந்து கொள்ள முடியும் எனவும் ராக்கெட்டை மட்டும் தேடாமல் அந்த துறையில் உள்ள வேலை வாய்ப்புகளையும் தேடி பயன்பெறுமாறும் தெரிவித்தார் தொடர்ந்து பேசிய நாமல் ராஜபக்சே காலி முகத்திடல் போராட்டத்துடன் கைகூர்த்து தமது வேலையை இழந்த பாதுகாப்பு உத்தியோகத்தர்களை காலி முகத்திடல் போராட்டக்காரர்கள் கைவிட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார் போராட்டம் இடம்பெற்ற சந்தர்ப்பத்தில் போராட்டத்தில் இணைந்து போராடி தமது வேலைகளை இழந்த பாதுகாப்பு உத்தியோகத்தர்களுக்கு புதிய வேலைகளை தருவதாக போராட்டக்காரர்கள் உறுதி வழங்கிய போதிலும் இன்று அவர்கள் நிற்கதிக்குள்ளாகியுள்ளதாக நாமல் ராஜபக்சே தெரிவித்துள்ளார் போராட்ட காலத்தில் அனைவரும் ஒன்றாக இருந்ததைப் போன்று போராட்டத்திற்கு பின்னரும் ஒன்றாக இருந்து பாதிக்கப்பட்டவர்களுக்கு வழங்கிய உறுதிமொழியை நிறைவேற்றி நியாயத்தை பெற்றுக் கொடுக்குமாறும் நாமல் ராஜபக்ஷ காலிமுகத்துடன் போராட்டக்காரர்களிடம் குறித்த நேரலையின் ஊடாக கோரிக்கை விடுத்துள்ளார்